கண்ணெதிரே தோன்றினாள். அனிதா, அதான் நீயே சொல்லிட்டியே, நம்ம காதல் மேல் நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ அவசரம்? அது மட்டும் இல்லாம நமக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது என்னோட ருத்ராத்த. அதனால அவங்க இல்லாம எப்படி நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்? அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல தாலி எங்க இருக்கு, கோவில் எங்க இருக்கு? எதுவுமே இல்லாம எனக்கு என்னமோ இது நெருடலா இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு மட்டும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இப்ப என்ன சிவா, உனக்கு சாமி தாலி இருந்தா போதும்ல? இப்பவே வா, சிவா. சிவா, இப்பவே என் கழுத்துல தாலி கட்டு. அந்த கையில தாலி இருக்கல, கும்பிடுறதுக்கு சாமி இருக்கல, நம்மள ஆசீர்வாதம் பண்றதுக்கு அத்தை மாமா இருக்காங்கல்ல, இது போதும். முதல்ல இப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டு. அனிதா, மம்மி டாடி சந்தோஷத்துக்காக அவங்க எல்லாரும் முன்னாடி மறுபடியும் தாலி கட்டிக்கலாம். என் கழுத்துல தாலி கட்டு, என் ஆசையை நிறைவேற்று. கட்டு என் கழுத்துல தாலி கட்டு சிவா. அனிதா கட்டு, சிவா சீக்கிரம் கட்டு. என்ன செஞ்சிருக்க உனக்கு தெரியுதா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கு மத்தவங்கள பத்தி கவலை இல்ல. ஒவ்வொரு முறையும் மத்தவங்கள யோசிச்சு யோசிச்சுதான் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். தொலைஞ்சு போன என் வாழ்க்கை மறுபடியும் என் கையில கிடைக்கிறப்போ அதை என்னால தள்ளி போட முடியாது. இப்பவே என் கழுத்துல தாலி கட்டு, தாலி கட்டு சிவா. அனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது நீ என்ன இப்ப புதுசா பண்ணிட்டு இருக்க? அனிதா, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு. டாக்டர் யாராவது வந்து பார்த்தா அப்புறம் உன்ன டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்கமா. சிவா, என் கழுத்துல தாலி கட்டு. சிவா, என் கழுத்துல தாலி கட்டு. சிவா, அனிதா கட்டு. சிவா கட்டு, கட்டு. சிவா, அனிதா கட்டு. அனிதா, நான் சொல்றத நீ கேப்பியா கேட்க மாட்டியா? நீ என் காதலிங்கிறது உண்மையா இருந்தா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? என்ன சிவா அப்படி கேக்குற? உனக்காக நான் உயிரையே கொடுத்திருக்கேன், இப்ப நான் மறுபடியும் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். உனக்காக நான் இதையே செய்யும் போது நீ சொல்றத நான் கேட்காம போயிடுவனா? சொல்லு சிவா, நீ எது சொன்னாலும் நான் கேக்குறேன். என்ன பண்ணணும்? அனிதா, விடிஞ்சா காலையில உனக்கு எனக்கும் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது, யார் வந்தாலும் தடுக்க முடியாது. ஆனா எனக்கு உன்னோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். தீ நேரத்துல இப்போ உனக்கு நல்ல ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ நீ விடியிற வரைக்கும் ரெஸ்ட் எடு. ஒரு அட்டெண்டர் கூட இருக்கணும்ல, அதுக்கு நானே உன் கூட இருக்கேன். உன் கூட இருந்தே நான் பாத்துக்கிறேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நாளை காலையில் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா இங்கிருந்து கிளம்புவோம். வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கல்யாணத்துக்கு போகலாம். நான் மறுபடியும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உனக்கு தான், நீ எனக்கு தான்.
சரியம்மா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்கார வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாம். அண்ணி, அனிதாவும் சிவாவும் எங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு இப்பதான் சொன்னாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. கல்யாண டென்ஷன்ல நேத்து ரெண்டு பேருமே நைட் எல்லாம் தூங்கவே இல்லை. அதான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வந்துருவாங்க இப்போ. ருத்ரா, அங்க பாரு, சிவாவும் அனிதாவும் வராங்க. எழுதிருக்கா இல்ல, எதுக்கு லாக்கி இல்லாதவன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சார், நான் என்ன சார் அப்படி கேட்டேன், அதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? நீ கேட்ட கேள்விக்கு இப்படி பேசாம பாக்கு வெத்தல வச்சு ஆரத்தியா எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நியூஸ் பாக்குறோம், இதே என்னமா புதுவித திருட்டா இருக்க? சார், என்னோட புருஷனுக்கு எனக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. அத உடனடியே நான் போய் நிப்பாட்டணும் சார். என்னால இப்படியே இந்த கோலத்துல போக முடியாது. உங்களை பார்த்தா அப்பா மாதிரி தெரியுது சார். பிளீஸ் சார், என்ன உங்க பொண்ணா நினைச்சு இந்த உதவிய செய்யுங்க சார். பிளீஸ் சார், உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா எந்த புருஷனா இருந்தாலும் ஓடிதான் போவான். யோ, உன்கிட்ட என் வாழ்க்கைய பத்தி இப்ப சொன்னதுக்கு காரணம் அப்பாவது நீ மனசு மாறி ஏதாவது ஒரு புடவை கொடுப்பேன்தான். நாயா கண்டவங்களுக்கு சீ, வாய் மூடு. ஐயோ, என்ன சார், காலையிலயே என்ன பிரச்சனை? எனக்கும் தெரியாம தாமா இப்ப வரைக்கும் புலம்பிட்டு இருக்கேன். இதோ நிக்கிதான் இந்த பொண்ணு, இது யாருன்னு கூட தெரியல. இந்த பொண்ணு பாட்டுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. என் புருஷனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அத நான் தடுத்து நிறுத்தணும். எனக்கு புடவை வேணும்னு அடம் முடிச்சு கேட்டுட்டு இருக்கு. சார், கொஞ்சம் இங்க வாங்க. சார், கொஞ்சம் இத பாருங்க. தெரிஞ்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தாங்க. நான் உடனே அந்த ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சார், என்ன சார் ஆச்சு? ப்ளீஸ் சார், நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க சார். எனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ஒரே ஒரு புடவை கொடுங்க சார். ப்ளீஸ் சார். மேடம், நீங்களாவது சொல்லுங்க மேடம், அவர்கிட்ட கொஞ்சம் மனசு வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ், நான் இப்ப போயிட்டு வந்ததும் உடனடியா உங்க பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ப்ளீஸ்,
இல்லனா உங்க போன் நம்பரையாவது கொடுங்க. நான் போற இடத்துக்கு போனதும் உங்க பணத்தை அமுச்சு விட்டுறேன். ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ், மேடம் சார் ப்ளீஸ் சார். ஹலோ, ஆர்எல் மென்டல் ஹாஸ்பிட்டலா சார்? ஹாஸ்பிட்டல்ல காணாம போச்சுல ஒரு பொண்ணு. உங்ககிட்டலாம் இப்படி பேசினா வேலைக்கு ஆகாதுல. இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட்டேனா அதுதான் மிகப்பெரிய பாவமே. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஓசியில கேட்டு நாங்க குடுக்கலனா இப்படி தீபாவளி துப்பாக்கி வச்சு மிரட்டுவியா? நீ மிரட்டலாம், நாங்க பயந்துருவோமா? சுடாத துப்பாக்கிக்கலாம், நாங்க பயப்பட மாட்டோம். ஏய், பொம்மை துப்பாக்கி எடுத்து காட்டினா நாங்க என்ன பயந்துருவோமா? வெளியே இருந்து தப்பிச்சு வர எனக்கு உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு தெரியாத அளவுக்கு நான் பைத்தியக்காரி இல்ல. அதையும் மீறி நான் உங்களுக்கு பைத்தியம்னு தோணுச்சுன்னா பைத்தியம் இவ்வளவு தூரம் நின்னு பொறுமையா பேசாது. துப்பாக்கியை எடுத்து இங்க இருக்கிறவங்களை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். பாக்குறியா இந்த பைத்தியம் யாருன்னு? பாக்குறியா? 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 அம்மா அம்மா அம்மா, உனக்கு என்னமா வேணும்? உடம்பு தானமா வேணும்? நான் எடுத்து போடுறேன், எது வேணாலும் எடுத்துக்குமா. நீ எடுத்துட்டு போ, நான் எடுத்து போடுறேன். சந்தோஷ் மம்மி, என்னாச்சு? நைட்டு முழுக்க சக்தி தேனீங்களே, அவ கிடைச்சாளா? அவளை பார்த்ததும் அவ கதையை முடிச்சாரேன்னு டைலாக்லாம் விட்டுட்டு போனேன். இப்ப என்ன ஆச்சு மம்மி? அந்த சக்தி என் கையில கிடைக்கல மம்மி. நீங்க சொன்ன மாதிரியே எஸ்கேப் ஆயிட்டான். நான் தான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னல்ல, நாம எல்லாரும் நினைக்கிறத விட அந்த சக்தி பெரிய கேடின்னு. நான் சொன்னப்போ அதை யாருமே நீங்க பெருசா எடுத்துக்கவே இல்ல. இப்ப பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? அவ பிளான் பண்ணி தான் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கா. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடக்க விடாம தடுக்கணும்னு அவ இங்க தான் வருவா. அதுக்கு வாய்ப்பு இல்ல மம்மி, என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த சக்தி இங்க கண்டிப்பா வரமாட்டா. வரணும்னு நினைச்சாலும் அவளால வரவே முடியாது மம்மி. நீ இப்படியே பகல் கனவு கண்டுகிட்டே இரு. அவ எப்ப என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, சிவா இறந்து போயிட்டான்னு ஒரு பெரிய டிராமா பண்ணும்போது பேசிக்கிட்டே இருந்தவ திடீர்னு என் மேல கல்லடிச்சது மட்டும் இல்லாம என்ன கழுத்தை நினைச்சு கொலை பண்ண வேற பார்த்தா. அந்த நேரத்துல அத நாம யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரிதான் இப்பவும் நாம உன நினைச்சு பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அவ நாம நினைக்காத இன்னொரு பிளான போட்டு இங்க வரதான் போறா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நீங்க சொன்ன மாதிரி அவ இங்க வந்தாலும் உள்ள வர விடாம இங்கேயே தடுத்து நிறுத்தி அவ கதையை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு மம்மி. அப்புறம் இன்னொரு விஷயம் மம்மி, நேரம் நெருங்க நெருங்க நம்மள சுத்தி ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மம்மி. இப்படியே இங்க நின்னு அந்த சக்தி வருவாளா மாட்டாளான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது மம்மி. கல்யாணத்தை வேகமா முடிக்கிற வழியா பார்ப்போம். வாங்க போலாம். வா. கடவுளே, எனக்கும் சிவாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அனிதா, இந்த நைட்டு நடந்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம முகத்துல கொஞ்சம் சிரிப்பு வரவை. டென்ஷன் ஆகாம இருங்க மம்மி. இப்போ நீங்க டென்ஷன் ஆகிறத எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க பாருங்க, கோவில் வாசலோட முன்பக்கம் பின்பக்கம்னு சுத்தி எல்லாமே காவலுக்கு நம்பாளுங்க தான் நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உள்ள வர அந்த சக்தி ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இல்லை.
அதனால நீங்க ருத்ராத்த பக்கத்துல நின்னு சிவா அனிதாவோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிங்க. சரிடா. நீ எப்படி இங்க திடீர்னு வந்த? முதல்ல எதுக்காக நீ இங்க வந்த? என்ன வேணும்? வா சக்தி, எப்படியும் நீ வருவன்னு என் மனசு சொல்லுச்சுமா. வாமா. என்ன, எல்லாரும் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்காக இவ இங்க வந்திருக்கா? ஏற்கனவே முதல் தடவை என் புள்ள வாழ்க்கையை அழிச்சது பத்தாதா? இப்ப ரெண்டாவது தடவையும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் புள்ளையோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அனிதாவோட வாழ்க்கையை சேர்த்து நாசமாக்க போறா. அது தெரியாம நீங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்கீங்க. சிவா, அவ ஏதோ பெருசா பிளான் போட்டு உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நீ என் கழுத்துல தாலி கட்டாம எந்திரிச்சிடாத. சிவா, சிவா உட்காரு. சிவா, என்னைக்குமே நீ எங்க குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உன்னை ஏற்கனவே இந்த மொத்த குடும்பமும் தலை முழுகிருச்சு. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து கிளம்பி போயிடு. டேய் சந்தோஷ், என்னடா பாத்துட்டு நிக்கிற? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி நீங்க தேடிட்டு இருக்கிற பைத்தியம் தப்பிச்சு இங்கதான் வந்திருக்குன்னு சொல்லு. அண்ணி சொல்ற, நீ தப்ப எடுத்துக்காதீங்க. இவ்வளவு தூரம் இவ இங்க வந்திருக்கானா, கண்டிப்பா எதையோ சொல்றதுக்காக தான் வந்திருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளை பேச விடாம நாமளே ஒரு முடிவுக்கு வரோம். இந்த முறை அவ பேசட்டும். சொல்லு சக்தி. ருத்ரா, என்ன ருத்ரா நீ பேசிட்டு இருக்க? நான் இவளை வாயவ திறக்க கூடாதுன்னு சொன்னா நீ என்னடானா இவளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காத குறையா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? யாருக்கு வேணாலும் பாவம் பார்க்கலாம், ஆனா இவளுக்கு மட்டும் நீ பாவம் பார்த்த, அவ நம்ம மொத்த குடும்பத்தையுமே பதம் பாத்துருவா. ஏற்கனவே இவளுக்கு பைத்தியம் முத்தி போய் ஜாஸ்தி ஆனதுனாலதான் இவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சிருக்கோம்.
இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் நல்லா இருந்தப்போ அவகிட்ட நாம எப்படியா நடந்துக்கிட்டோம்? ஏய், போடி வெளியில, முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு. ஏய், வெளியில போடினா வெளியில போடின்னு சொல்றல, போடி. ஏய்,